ஒன்றிய அரசு தன் அதிகாரத்தில் இருக்கிற அல்லது தன்னுடைய கீழ் செயல்படுகிற இடி, ஐடி, சிபிஐ இப்படி பல்வேறு அமைப்புகளையும் மாற்றணியில் இருக்கிற கட்சிகளுக்கு எதிராகவும் தலைவர்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தி வருகிறது. மாற்று கட்சிகளை செயல் முடக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் செயல்பாட்டை தேர்தல் காலத்தில் முடக்க வேண்டும், தலைவர்களை இன்றைக்கு அச்சுறுத்தி அச்சத்துக்கு உள்ளாக்க வேண்டும், மக்களிடம் ஒரு பீதியை கிளப்ப வேண்டும் என்று இந்த மத்திய ஒன்றிய நிறுவனங்கள் இடி, ஐடி, சிபிஐ இந்த அமைப்புகளெல்லாம் அவர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. ஆல் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஆர் பீயிங் மிஸ்யூஸ்ட் டு டார்கெட் அப்போசிஷன் பார்ட்டிஸ், டு டார்கெட் அப்போசிஷன் லீடர்ஸ் அண்ட் இன்டிமிடேட் தெம். இது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் இன்றைக்கு எல்லோரும் தேர்தல் காலத்தில் மக்களிடையே பரப்புரையை மேற்கொண்டிருக்கிற நேரத்தில் இதெல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் உண்மை எப்பொழுதும் வெல்லும், உண்மை எப்பொழுதும் வெல்லும், பொய்களும் புரட்டுகளும் தோற்கும் என்பதை நாம் உணர வேண்டும். உண்மை வெல்லும். இன்றைக்கு பல இடங்களில் நான் ஒன்றை மட்டும் கேட்கிறேன், பத்திரிகையாளர்கள் என்பதால். சில நாட்களுக்கு முன்னர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லியிலிருந்து வருகிற பத்திரிகை ஒரு பெரிய கட்டுரையை வெளியிட்டது. மோடியினுடைய ஆட்சி காலத்தில் மாற்று அணிகளில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள், ஊழல் புகார்களுக்கு உள்ளானவர்கள் எத்தனை பேர் பாரதிய ஜனதா கட்சிக்குள் சேர்ந்து கொண்டார்கள், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தவுடன் அவர்கள் மீதான விசாரணை எப்படி கைவிடப்பட்டது, வழக்குகள் எல்லாம் எப்படி கைவிடப்பட்டன என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லியிலிருந்து வருகிற பத்திரிகை எழுதியிருக்கிறார். இது குறித்து மோடி ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாரா? திரு நட்டா பிஜேபியினுடைய தலைவர் ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாரா? எனவே பாரதிய ஜனதா கட்சிக்குள் மத்திய நிறுவனங்களை பயன்படுத்தி மாற்றணியில் இருப்பவர்களை அச்சுறுத்தி அவர்கள் கட்சிக்கு கொண்டு போவதற்கு இப்பொழுது முயற்சிகளை மேற்கொள்கிறார்களே தவிர உண்மையில் மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்வதற்கு திரு மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை. எனவே இன்றைக்கு பொய்களை தான் பேசுகிறார் மோடி, புரட்டுகளை இன்றைக்கு மக்களிடம் அவிழ்த்து விடுகிறார். ஆனால் உண்மை வெல்லும், அந்த உண்மை வெல்லுகிற நேரம் இந்த தேர்தல் நேரம். இந்த தேர்தலில் மக்கள் மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க இருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் மக்களுடைய எழுச்சி இன்றைக்கு மோடி பிஜேபி ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மத்தியில் ஒன்றியத்தில் ஒரு மாற்று ஆட்சி அமைகிறது. மக்கள் நலன் பேணுகிற, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற, ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் தாங்கி பிடிக்கிற ஒரு மாற்றாட்சி, மக்கள் நல ஆட்சி, இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த அமைப்புகளின் ஆட்சி அங்கே அமைய இருக்கிறது. பிரதம மந்திரி வேட்பாளர்